வெல்கம் டு இது நம்ம வீட்டு சேனல். இந்த வீடியோவில் மிளகு காராசேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கடைகளில் வாங்கக்கூடிய காராசேவ் மாதிரி ஈஸியாக வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. அதே பவுலில் நீங்கள் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 30-35 வரைக்கும் மிளகை வந்து 1:2 இடித்து சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. இதில் வந்து 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். இதை வந்து நீங்கள் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதை வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. இது சூடாக இருக்கும், அதனால் நம்ம 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா உங்கள் கைகளால் நல்லா அந்த கட்டி எல்லாம் எடுத்து விட்டுருங்க. இதோட பதம் உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி சப்போஸ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எக்ஸாக்டாக நாங்கள் வந்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். நாங்கள் எடுத்த கப்பில் வந்து 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம காராசேவ் கரண்டியில் வந்து 1 சின்ன உருண்டையாக பிடிச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்க்கிறப்ப அந்த காராசேவ் வந்து கீஸில் விழுகும். குட்டி குட்டியாக நல்லா தேய்ச்சிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. மாவு கடைசி வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டே இருக்கணும். நீங்கள் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. பபிள்ஸ் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அப்பப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ இன்னொரு டைம் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். எப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நம்மளுக்கு காராசேவ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதை ஆயிலிருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா பபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளோட காராசேவ் ரெடி. இது வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக செய்யலாம். கடைகளில் கொடுக்குற டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த காராசேவ் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.